ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ரேவதி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹெல்த்தியான ராகி உப்மா, ராகி புட்டு எப்படி பண்ணலான்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை பார்க்க போகிறதுக்கு முந்தி, என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் வியூ பண்ணுறவங்களா இருந்தால் மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம எப்படி பண்ணலான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து ராகி உப்புமாவும் ராகி புட்டுக்கும் வந்து ஒரே மாதிரி செஞ்சுட்டு கடைசியாக தாளிக்கிறது மட்டும் வித்தியாசமாக பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து இப்போ 2 கப்பு வந்து மாவு எடுத்திருக்கேன், ராகி மாவு. அதில் கொஞ்சமாக வந்து நம்ம இனிப்பும் பண்ணுறோம் பார்த்திங்களா, அதனால் வந்து நான் 1 பிஞ்ச் அளவுக்கு மட்டும் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். நம்ம உப்புமா பண்ணும்போது வந்து தனியாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஸோ இந்தளவு மட்டும் இப்போ சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் 1 கப்பு வந்து நார்மல் வாட்டர் கிடையாது, வார்ம் வாட்டர், கொஞ்சம் சூடாக இருக்குது லைட்டாக, ரொம்ப ஹாட்டாக கொதிக்கிற மாதிரி வேண்டாம். ஸோ இந்த மாதிரி எடுத்து நம்ம புட்டு பதத்துக்கு வந்து நம்ம அதை விரைவி வச்சுக்கலாம். நான் சைடில் பார்த்தீங்கன்னா, நான் வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி வந்து ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிட்ருக்கேன். அது சூடாகிறதுக்குள்ளே இந்த மாவை நம்ம வந்து விரைவி வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா புட்டு மாவு பதத்துக்கு நம்ம விரைவிக்கலாம். மாவு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உதிரியா இருக்கணும். நல்லா ஆனால் ஈரப்பசை வந்து உங்களுக்கு கப்பில் இருந்ததுக்கு இப்போ இருக்கிறதுக்கு வித்தியாசம் தெரியும். நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த கப்பில் 1 கப்பு வச்சுருந்தேன். இப்போ ஒரு 1/2 கப்புக்கு மேலேயே நான் வந்து இந்த தண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஒவ்வொரு மாவை பொறுத்துங்க மாவு தண்ணி வந்து கூடலாம் குறையலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கணும். இப்படி பிடிச்சிங்கன்னா புட்டு மாதிரி பிடிக்க வரணும், உதிர்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி உதிரணும். இந்த பதத்துக்கு வந்து நல்லா நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். இப்போ நான் இட்லி பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணுறேன், அரேஞ்ச் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் நான் வந்து மாவை அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அது மாதிரி பண்ணுங்கள். இப்படி பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து மாவும் வேஸ்ட் ஆகாது, க்ளீன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் சைடில் தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதில் 10 to 15 நிமிஷத்தில் இது வந்துடும். அதுக்கடுத்து நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. இங்கே பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. நீங்கள் கையில் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியும் நல்லா வெந்திருக்கு மாவு வந்து. ஸோ இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதை வந்து நான் ஒவ்வொன்றையும் வந்து எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இதில் எதுலையுமே ஒட்டவே இல்லை. நான் தண்ணி ஆயில் எதுவுமே அப்ளை பண்ணலை, ரொம்ப நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். அதுக்காக தான் நான் சொன்னேன், இப்போ கிளாத்தில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் ஃபுல்லாக ஒட்டும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு, நிறைய வேஸ்ட்டும் ஆகும். ஸோ இந்த மாதிரி பண்ணுங்கள், உங்களுக்கு கொஞ்சம் கூட வேஸ்ட்டே ஆகாது, ரொம்ப நல்லாவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நான் வந்து பாதி வந்து நான் உப்புமா பண்ண போகிறேன், பாதி வந்து புட்டு பண்ண போகிறேன். ஸோ ரெண்டுமே வந்து சேமாக அப்படி பண்ணிவிட்டு ஈஸியாக வந்து நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாம் 2 வெரைட்டியில். இப்போ பாருங்கள், நான் உப்புமாவுக்கு வந்து ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பேனில் கொஞ்சமாக வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சமாக கடுகு பொரியும் போது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு,
ஒரு அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, காரத்துக்கு ஒரே ஒரு வரமிளகாய் வச்சுக்கோங்க. அடுத்து நான் குட்டியாக நறுக்கி வச்சுருக்க ஒரு அரை வெங்காய நான் சேர்த்துக்கிறேன். இப்போ அதில் வந்து நான் உப்பு கம்மியாக தான் சேர்த்துருக்கேன், அதனால் வந்து நான் இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பை வந்து நான் இப்போ சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கும் போதே இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும், அதுக்கடுத்து நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா ராகி மாவு, ஸோ அந்த இதை வந்து நம்ம இப்போ உள்ளே சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் நேரம் வந்து எண்ணெயிலே வந்து நல்லா வதங்கட்டும், ஒரு நிமிஷம், அதுக்கடுத்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு, நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷான தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். இப்போ ஸ்வீட் பண்ணுறதுக்கு ரிமைனிங் இருக்கிறது பார்த்தீங்களா, அந்த தான் வந்து நான் நமக்கு இனிப்புக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 6-7 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, இந்த ஹீட்லேயே வந்து அது கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகிடும். ஸோ இது கூடயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு, 2-3 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷான தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, 2 ரெசிபியும் வந்து வித்தின் மினிட்குள்ளே முடிஞ்சிருச்சு. இது வேக வைக்கிறதுக்கு தாங்க உங்களுக்கு டைம் ஆகும், அடுத்து வந்து ரொம்ப ஈஸியாக வந்து 2 ரெசிபி பண்ணிடலாம். ஸோ இதை நான் சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப ஹெல்த்தியான மெத்தடில் நம்ம வந்து ராகி உப்புமாவும் ராகி புட்டும் வந்து ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் வந்து எனக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.